பெரிய சேமூர் கிராமத்தில் மல்லி நகர் நெசவாளர் காலனி இந்த பகுதியில் வருகிற இரண்டு ஓடைகள் இதில் அதிகமான தண்ணீர் வந்த காரணத்தால் அதாவது ஒரே நேரத்தில் எதிர்பார்த்ததை விட மழை அதிகமாக இருந்த காரணத்தால் இந்த ஓடை கொள்ளளவு அதிகமாக போய்விட்டது. அதன் காரணத்தால் தண்ணீர் இங்கே வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. பல வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய சமையலறையில் தண்ணி போயிருக்கு, படுக்கை அறையில் தண்ணி போயிருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த மாடி வீடுகளிலிருந்து தண்ணி வெளியேறுவதற்கு அவங்க நான் மூணாவது மாடியில் இருந்தாங்கனாக்கா அங்கே வந்து பாதிப்பு இல்லைனா கூட அந்த இப்போ அவங்க பயன்படுத்துகிற தண்ணி வெளியேறுவதற்கு சில சிக்கல்கள் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் இப்பொழுது பார்த்து தற்காலிகமாக என்னென்ன ஏற்பாடு என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் மற்ற அதிகாரிகளும் தற்காலிக ஏற்பாடு உடனடியாக இதற்கு நிவர்த்தி என்ன என்பதை பார்த்திருக்கிறார்கள். அதுபடி இந்த ஓடையில் எங்கெல்லாம் இப்பொழுது அடைப்பு இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்து விட்டுட்டா இந்த தண்ணியை நம்ம வந்து வடிச்சிட முடியும். அதுக்கான நடவடிக்கை உடனே எடுக்கிறார்கள். அதற்கு பின்னாலே நிரந்தரமாக இந்த தண்ணீர் இங்கே தேங்காமல் இருப்பதற்கு ஏறத்தாழ ஒரு 2.5 கிலோமீட்டர் வரை இந்த பள்ளத்தை தூர்வாருவதற்கும் இடையில் ஒரு சின்ன சின்ன பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. அந்த பாலத்தை உயரப்படுத்தி போடணும், ஏன்னா அதை இப்போ தடுக்குது. அதே மாதிரி அங்கே குடிதண்ணீருக்காக 2 பைப்பு கிராஸ் பண்ணுது, அந்த அதுலேயும் போய் எல்லாம் அடைச்சிக்குது. அந்த பைப்பை வந்து உயரப்படுத்தி போடுறதுக்கும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த ஆக்கிரமிப்புகள் இருந்து அதில் வீடுகள் அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனவே அவங்களுக்கு நிரந்தரமாக சொந்தமாக வீடு வெளியிலே கொடுத்து இந்த முழு ஆக்கிரமிப்பையும் ஒழுங்கு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எனவே ஆக்கிரமிப்பு எடுக்கிற பொழுது அங்கே இருப்பவர்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு மாற்று இடம் அவர்களுக்கு மாற்று வசதி செய்து கொடுக்கப்படும். இன்றைக்கு ஒரு 100 வீட்டுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. எனவே அதையெல்லாம் தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நான்கு நடமாடும் மருத்துவ குழு இந்த பக்கம் மற்ற சில இடங்களிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அங்கேயும் போடப்படுகிறது. அப்புறம் மக்களை தேடி மருத்துவம் அந்த குழுவும் வந்து செல்கிறார்கள். அப்புறம் மருத்துவ முகாம் இங்கே ஒரு இடத்துல போட்டுட்டு அதற்கான ஏற்பாடும் செய்யப்படுகிறது. அப்புறம் வீடு வீடாக போய் காய்ச்சல் இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை பார்த்து அவர்களுக்கு அந்த பாதுகாப்பை கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீர் வருகிற பைப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தனியாக கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ப்ளீச்சிங் பவுடர் ஒரு வீட்டுக்கு 1.5 கிலோ கொடுத்து அவங்க வந்து இந்த பூச்சி கீச்சி இதெல்லாம் அந்த கிருமிகளிலிருந்து இது பண்ணுறதுக்காக அதுவும் கொடுக்கப்படுகிறது. உணவு தேவையான நாட்கள் வரை 3 வேளையும் உணவு இங்கேயே ஏற்பாடு செய்து அந்தந்த பகுதியில் இப்போ நமக்கு வந்து எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கங்கே அந்தந்த பகுதியில் உணவும் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கொசு ஒழிப்பதற்கான அந்த மருந்து அடிப்பது இதெல்லாம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதே போல் ஒரு நிரந்தரமான தீர்வு என்பது ஒரு திட்டமிட்டு அதற்காக ஒரு பிளான் போட்டு இனிமேல் எவ்வளவு மழை வந்தாலும் இந்த முல்லை நகர் சத்யா நகர் இப்படிப்பட்ட இடங்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு இந்த ஏற்பாட்டை செய்கிறோம். மற்ற இடங்கள் சில இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்திற்கும் போகிறோம் பொழுது. அங்கேயும் மாற்று வழி என்ன செய்வது, அங்கே தண்ணீர் தேங்காமல் செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக கார்ப்பரேஷன் அலுவலர்களும் மாவட்ட நிர்வாகமும் அதை கண்டிப்பாக செய்து முடிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.